கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ECBN நிறுவனத்தினராலே நடத்தப்படுகிற இயேசுவுக்குள் பொது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியூடாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்பது என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. சென்ற வாரத்திலே நாங்கள் புகழ்ச்சியை குறித்து பார்த்தோம். அப்பொழுது மாமிச பெருமை இருக்கக்கூடாது, தற்புகழ்ச்சியை நாடக்கூடாது, மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்பக்கூடாது, தன்னைத்தானே புகழவும் கூடாது என்று சொல்லி நாங்கள் நேச்சாரையும் பவுலையும் அந்த குறி சொல்லுகிற லேடியையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஈரோதுவை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் நான்காவதாக அந்த புகழ்ச்சியின் நான்காவது பகுதியிலே மிக முக்கியமான ஒரு சில பகுதியிலே பார்க்க போகிறோம். இரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி, ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி. அப்போ சில 16:24-34 வரைக்கும் வாசிக்கிறேன். இவன் இப்படிப்பட்டவர்களை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் காவல் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும் படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயின. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உன்னை கெடுதியுண்டும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரி அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை சிறைச்சாலை அதிகாரி பவுலையும் சீலாவையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இங்கே பாருங்கள், பவுலையும் சீலாவையும் அங்கே என்ன செய்கிறார்கள், கட்டி கழுவரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். நான் சென்ற வாரத்திலேயே அப்போஸ்தலர் 3 சொன்னேன், அவர் அதாவது அது தன்னை அவர் புகழாத, தற்புகழ்ச்சியை நாடாத ஒரு மனுஷன். இவர் என்ன செய்கிறார், அவரை பிடித்து ரெண்டு பேரையும் கழுவினத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள், பவுலையும் அவருடைய உடல் ஊழியக்காரரையும். ஆனால் அவர்கள் கசந்து போய் இராதபடி, திட்டிக் கொண்டு இராதபடி அவர்கள் தேவனை துதித்து பாடத் தொடங்கினார்கள். அங்கு ட்ரம்ஸும் இல்லை, கீபோர்டும் இல்லை, கிட்டாரும் இல்லை. ஆனால் அவர்களை கட்டியிருந்த அந்த செயின்ஸ், அந்த சங்கிலிகள் அவர்களுக்கு ஓசை கொடுத்தது. அவர்கள் பாடினார்கள். தற்செயலாக அங்கு எர்த்குயிக் வந்தது, அதனாலே அவர்கள் கட்டுக்கள் அவிழ்ந்தது. அந்த கட்டுக்கள் அவிழ்ந்து அவர்கள் கழுமரத்தில் விழுந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் மரித்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு எர்த்குயிக் கொண்டு வந்தது, ஆனால் இவர்களுடைய சங்கிலிகள் அறுந்தது, ஆனால் அவர்கள் கழுமரத்தில் அவர்கள் விட்டுப்பட்டு மரித்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அப்பொழுது அந்த சிறை கைதி, அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன நினைக்கிறார், நிச்சயமாக இவர்கள் எல்லாரும் ஓடி இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், நானே என்னை பாதுகாப்பதற்காக நான் ஓடி ஒளிந்து விட்டேனே, ஆனப்படினால் இவர்கள் எல்லாம் மறைந்திருப்பார்கள், ரோமர்கள் வந்து என்னை கொலை செய்வதற்கு முன்பதாக என்ன நானே அழித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் தற்கொலை செய்ய போகும் போது பவுல் அங்கே அதாவது சேஃப்டியாக மிகவும் பாதுகாப்பாக இருந்து, நீ உன்னை ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம், ஒருவரும் வெளியிலே போகவில்லை என்று சொல்லி அவருக்கு சமாதானம் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையிலே தேவன் மகிமைப்பட்டார். அந்த சிறைச்சாலை அதிகாரி, இவ்வளவு நாளும் எத்தனையோ சிறை கைதிகளை நான் அடைத்து வைத்துவிட்டு இருந்திருக்கிறேன், அவர்கள் திட்டுகிற சத்தமும் அவர்கள் பேசுகிற அசிங்கமான வார்த்தைகளும் கேட்டு என்னுடைய இருதயம் எவ்வளவோ அசிங்கப்பட்டு போய்விட்டது, ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருவரும் பாடின பாடல்களை கேட்டு என்னுடைய இருதயம் கழுவப்பட்டு விட்டது.
சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் செய்கிற ஊழியத்திலே கழுவப்படுகிறார்களா காயப்படுகிறார்களா? ஒரு அபதை கரபோஷந்தரதை கரபத்தூரவா. பவுலுடைய ஊழியத்திலே அங்கே அவர்கள் அதாவது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறார்கள், காயங்கள் கட்டப்படுகிறார்கள், அவர்களுடைய பாவ காயங்கள் அதாவது நரகத்தில் கொண்டு போய் வீழ்த்தத்தக்க பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அதனாலே அவர் ஒரு சாட்சியை பார்க்கிற அந்த சிறைச்சாலை காவல்காரன் பார்த்து அவர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அங்கிருந்து அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். சிறைச்சாலை வீட்டிலே போயிட்டு பவுல் பிரசங்கம் பண்ண போது அந்த சிறைச்சாலை வீட்டுக்காரனுடைய வீடும் ரட்சிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட மேன்மைதான் ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி. ஹாலேலூயா. என்னூடாக உங்கள் ஊடாக தேவன் மகிமைப்பட வேண்டும், இருளின் ஜாதி வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். அப்படி வரும் பொழுது தேவன் அதை பார்த்து புகழுவார். அதைத்தான் சங்கீதம் 31 அந்த ஒரு பெண் எவ்வளவு பிரயாசப்பட்டு உண்மை உத்தமமாக வேலைக்காரருக்கு படி அளப்பாள், அதிகாலையில் எழுந்து தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொள்வாள், குளிரை குறித்து பயப்பட மாட்டாள், அதற்குரிய ஆடைகள் எல்லாம் தயாரித்து வைத்திருப்பாள், கஷ்டங்களை குறித்து பயப்பட மாட்டாள் என்று அதற்குரியபடி ஆகாரத்தை சேர்த்து வைத்திருப்பாள். அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ, அப்படிப்பட்ட ஒரு சபை தான் வரப்போகிற மாரி காலத்தை குறித்து வரப்போகிற இரவு காலத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து தன்னை பரிசுத்தத்தோடு காத்து ஒரு பரிசுத்த கூட்டத்தை உருவாக்கும் போது நிச்சயமாக பவுல் வாழ்க்கையில் காணப்பட்டது போல ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி உண்டாகும். முதலாவதாக ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சியிலே 16 அப்போஸ்தலர் 16:24-36 நான் பார்த்தேன். சிறைச்சாலை அசைத்த விசுவாசம். தேவனை புகழுகிற ஒரு கருவி எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு ஆவிக்குரிய அசைவு உண்டாகும். 2 அப்போஸ்தலர் 2:1-47 பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனால் வந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் கதறுகிறார்கள். ஏன்? படிப்பறிவில்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் எங்களுங்கள் பாசையிலே தேவனை புகழ்ந்து பேசுகிறாரே, எந்த இடத்திலே எல்லாம் தேவன் புகழப்படுகிறாரோ, சிறைச்சாலையிலே பவுலும் சீலாமும் தேவனை புகழ்ந்தார்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி வந்தது. இங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட பேதுருவும் அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று பேசினார்கள். அங்கே ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே இரவிலே ஒரே நாளிலே 3000 அடுத்த நாள் 5000 அதற்கு பின்பதாக எண்ண முடியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான புகழ்ச்சியை அங்கே அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தார்கள். 3 அப்போஸ்தலர் 8:40 முழுவதும் வாசிக்க முடியாது, நான் ஒரு சில வசங்கள் 4 வாசிக்கிறேன். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது? தேவன் கொலை செய்யப்படுகிறார். அப்படி கொலை செய்யப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது? பவுல் அந்த வஸ்திரம் அதாவது ஸ்தேவானுடைய வஸ்திரத்துக்கு காவல்காரனாக இருக்கிறார். அப்படி இருந்த போது என்ன நடந்தது? அதாவது சவுல் என்ற அந்த மனிதன் மிகவும் ஒரு சபையை துன்புறுத்துற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் என்ன செய்கிறார்? தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் மிஸ்திரிகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இது வந்து இயேசுவை அறிவதற்கு முன்பதாக இருந்த சவுல். ஆகவே இந்த சவுல் என்ற மனிதன் அங்கே ஸ்தேவானை கொலை செய்த போது மிகவும் அதிலே மிகவும் ஆர்வம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இங்கே பார்க்கும்போது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கே ஜனங்கள் அநேகர் அசுத்த ஆவிகள் இருந்து விடுதலை பெறுவதை அவர்கள் அங்கே கண்டு ஊழியம் செழிப்படைகிறதை பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 8:40 பார்க்கும்போது சமாரியர் ரட்சிப்புக்கான புகழ்ச்சியை பெற்றார்கள். அங்கே யோவான் 4 அந்த சமாரிய பெண் அவளுடைய ரட்சிப்பு அந்த சமாரிய தேசம் முழுவதையுமே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும் என்பதை தேவன் அறிந்திருந்து அங்கே அந்த நாளை அங்கே
செலவழித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இங்கே சமாரியர்கள் 14வது வசனம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அங்கே பார்க்கும்போது தேவ வசனத்தை, அங்கே அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்கள், அவர்களுடைய நடத்தைகளை பார்த்து விசுவாசிகள் ஆனவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று, இங்கே ஒரு மந்திரவாதி, சீமோன் என்பவன் ஒரு மந்திரவாதி, சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணினான். பயங்கரமான ஒரு மெஜிஷியன், மந்திர வித்தைக்காரன். ஆனால் இங்கே பவுல் சீலாவுடைய அந்த, அதாவது அப்போஸ்தலர்களுடைய நடந்த, பவுல் சீலா அல்ல, அப்போஸ்தலர்களுடைய அந்த தேவன் பயன்படுத்துகிற காரியங்களை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆகவே ரட்சிக்கப்பட்டபடியினால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆகவே இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தில், அந்த சீமோன் என்ன செய்கிறாரு, அந்த பரிசுத்த, ஆஹா, இவர்களுடைய இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்கு காரணம் இவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி. எனக்கு, நான் ஏதோ ஒரு களவான ஒரு ஆவியை வைத்துத்தானே நான் செய்கிறேன், அந்த ஆவிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து தானே நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர்கள் ஜெனுவனாக, இவர்கள் குடிக்கவில்லை, எந்த படைப்புகளும் வைக்கவும் இல்லை, எந்த இரத்தமும் சிந்தவில்லை. ஆனால் இவர் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி செய்கிறார்கள். இந்த ஆவி கிடைத்திட்ட இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும் அப்படி என்று நினைத்து பணம் கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிக்கிறான். அங்கே பார்க்கிறோம் அந்த சீமோன் இப்படிப்பட்ட தந்திரமாக பணத்தினாலே அவர் வாங்க இருந்தபடினால் பேதுரு அவரே, ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும் படலாம் என்றார். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். சீமோன் பெரிய அற்புதங்களை அங்கே செய்கிறான், ஆனால் அவனுடைய வியாபாரம் வர்த்திக்கிறது, ஆனால் அவனுக்கோ சமாதானம் இல்லை. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இங்கே அவன் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உண்மையாக ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு பயங்கரமா சமாரியா தேசத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு மந்திரவாதி, அங்கே அவன் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் மனம் திரும்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன, அவன் இந்த தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இதை பார்க்கிறோம், ஆவியானவர் அந்த, பாருங்க, இன்னொரு இதே பகுதியில, இதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே அந்த எத்தியோப்பிய மந்திரி வருகிறார். ஆவியானவர் அங்கே பிலிப்புடைய இதயத்திலே பேசுகிறார், நீ போய் இந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படி பேசும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த மந்திரியோடு போய் பேசி அவன் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த புஸ்தகத்திலே ரெண்டு பகுதியும் பார்க்கும்போது ரட்சிப்புக்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை பயன்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 7வது அதிகாரத்தில் ஒரு பெரிய மரணம், ஸ்தேவானுடைய மரணம். ஆனால் 8வது அதிகாரத்திலே அவர்கள் சிதறி போய் இருந்தாலும் சமாரியாவிலும் புரஜாதிகள் மத்தியில் தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சியை அவர்களூடாக கொண்டு வரதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக 9வது அதிகாரம் 36-43 அங்கே என்ன சொல்லுகிறது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியா செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். ஜோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியிலால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்றும் சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவளிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள்.
பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவராக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது ஜோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளார்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே முதலாவது சமாரியா, இப்பொழுது ஜோப்பா பட்டணத்திலே அந்த அதாவது தபீத்தாள் என்ற அந்த பெண், தொட்கால் என்று அழைக்கப்படுகிற பெண் மறைத்திருந்தாள். ஆனால் பேதுரு போய் அங்கே அவளை உயிரோடு எழுத்து கொடுத்த போது இது ஜோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்கள், தற்பெருமையை நாடாதபடி, தற்புகழ்ச்சியை நாடாதபடி, மாமிச பெருமை இல்லாதபடி நடந்த அப்போஸ்தலர்களூடாய், அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தலர்களூடாய் சமாரியா ரட்சிக்கப்பட்டது, ஜோப்பா பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. அடுத்ததாக சீப்பருதோவார், அப்போஸ்தலர் 13:14 முழுவதும் வாசிக்க முடியாது, ஆனால் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அந்தியோகிய பட்டணத்திலுள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனி ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியார் ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பத்துகிறார். இங்கே பார்க்கும் போது பர்ணபாவையும் சவுலையும் பிரித்து விடும்படி பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்துக்காக பிரித்து விடும்படி சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இன்னொரு மந்திர வீத்தைக்காரன் அவன் என்ன செய்யறான், பவுலை அங்கே சந்திக்கும் போது 8 13:8 அப்போஸ்தலர் 13:8 மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினுடைய திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். பவுலை கர்த்தர் அழைக்கும் போது சொல்லுகிறார், நீ மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும். என்ன கண்? ஆவிக்குரிய கண்கள். இங்கே இந்த மந்திர வித்தைக்காரனுடைய கண் பூட்டப்படுகிறது, குருடாக்கப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்க நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சீப்புரு தீவார எல்லாம் தேவனை விட்டு அதாவது அழிவின் பாதையில் நடத்தி கொண்டிருந்த இந்த மாயவித்தை கண் அங்கே என்ன செய்கிறான், அங்கே கண்கள் குருடாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இருள் அவன் தடுமாறி கைலாக கொடுக்கொள்ள தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கு பெர்கே பட்டணத்துக்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இங்கே பார்க்கும் போது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய், அதாவது கோணல்களை நேராக்கத்தக்கதாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கோணல்களை நேராக்குகிற ஒரு ஊழியத்தை இங்கே பவுல் பர்ணபா போன்றவர்கள் செய்யறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே 10 நாம் பார்க்கும் பொழுது அங்கே கொர்னேலியு, அவர் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன், இத்தாலிய பட்டணத்தார் ஆகிய 100 அதிபதி, இவர் ஒரு ரோமர், ஆனாலும் எப்படிப்பட்டவர், அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அறிவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போன்று இந்த ரோமன் 100 அதிபதி இவருக்கு அதாவது யாவே தேவனை பற்றி அதாவது ஆழமான அனுபவங்கள் இல்லாவிட்டாலும் அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடியினால் அவருடைய அதாவது செயல்களை பாருங்கள். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, ஒரு போர் வீரன்,
நூற்றுக்கதிபதி ரோமன். இவர்களுடைய சுபாவம் மிகவும் ஒரு கடினமானதா இருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன எப்படி இருக்கிறார், தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அப்படி ஜெபம் பண்ண போது பகலில் ஏறக்குரிய 9 நேரத்திலே தேவனுடைய தூதன் தண்டத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரதி அச்சமாய் தரிசனம் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அங்கே ஜெபித்த போது அங்கே ஒரு தரிசனத்தை கண்டு அங்கே என்ன நடக்கிறது, பேதுருவை அழைக்கிறார். பேதுருவை அழைத்த போது பேதுரு வந்து அந்த கொர்னேலியுஸோட வீட்டிலே ஜெபம் பண்ணின போது அந்த கொர்னேலியுடைய வீட்டார் யாவரும் வசனத்தை கேட்டு விசுவாசித்த யாவர் மேலும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அங்கே ரட்சிப்பு பிரஜாதிகள் மத்தியிலே உண்டாகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி அந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அதாவது அப்போஸ்தலர் 16 அதாவது பவுலுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சியை எப்படி அந்த சிறைச்சாலை அதிபதியும் அவருடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். சிறைச்சாலையில் இருந்த அந்த கிரிமினல்ஸ்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய தேவ பக்தியின் நல் நடத்தையினாலே. இரண்டாவதாக பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற பேதுரு அப்போஸ்தலர்களுடைய நடத்தையை பார்த்து பிரசங்கத்தை கேட்டு ஜூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக சமாரியர்கள் அதாவது தேவனுடைய அந்த மந்திரவாதியினுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்டதை பார்த்து சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். யோப்பா பட்டணத்திலே பேதுரு மூலமாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக சீப்புரு தேவார் எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்த்தோம். இப்பொழுது 6வதாக கொர்னேலியு வீட்டார் எப்படியாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். பேதுரு நூடாக அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 15:36-18:22 பார்த்தால் கலாத்தியா, ஆசிய மைனர், மக்கோதோனியா, அகாயா ஆகிய இடங்களிலே தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போஸ்தலர்கள் சிதறப்பட்டு பிரிவுகள் வந்து பிரிந்து போனாலும் அவர்கள் போன இடமெல்லாம் அங்கே அவர்களாலே எழுப்புதல் உண்டாகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமாக நாம் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் நம்மை வைத்து தேவன் செயற்படுவதற்கு நாம் நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறோமா? இவர்கள் கைகளில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பிய நிருபமாவது அப்போ சிலரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கிற பிரஜாதியராகிய சகோதரருக்கு வாழ்த்தல் சொல்லி எழுதுகிற நிருபம் என்ன என்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்துக்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. இங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஆசிய மைனரிலே பல பயங்கரமான ஒரு எழுப்புதல், மிகவும் ஸ்ட்ரிக்டான ஒரு சுவிசேஷத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் யூதர்கள் எழும்பி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னபோது அது தவறான போதனை என்று அங்கே அந்த போதனையை சீர்படுத்தி அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறார்கள். 18:18 பார்க்கும் பொழுது அங்கே எபேசு அகாய நாடுகளில் அப்பல்லோ மூலமாக எழுப்புதல் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:28 பார்க்கும் பொழுது 1:28-31 பார்க்கும்போது ரோமில் பவுல் ஊடாக தேவன் மகிமைப்படுகிறார். ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி, ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி, ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி. ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசியோ மாமிச பெருமையை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிசாசு வந்து எங்கள் மாம்சத்தை தூண்டும்படி எங்களை புகழும் போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ சிலர் 12:21-23 ஏரோது அப்படி தன்னை புகழ்ந்து அங்கே புழுப்புழுத்து மறித்தான் என்று பார்க்கிறோம். தற்புகழ்ச்சியை நாடுதல், அன்பு தன்னை புகழாது என்று
1 Corinthians 13:4 பார்க்கிறோம். ஆகவே தன்னை கர்த்தரால் புகழப்படுகிறவர்கள் தான் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். தானியேல் 4 அதிகாரத்திலே பார்த்தோம், அந்த நேபுகாத்நேச்சார், இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, என்னுடைய புகழ்ச்சிக்காக கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னபோது அவர் மாடுகளோடு புல்மேய்ந்தார். ஆனால் தேவனுடைய மக்களையும் மக்களூடாக தேவன் புகழப்பட்ட போது ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி சிறைச்சாலை அசைத்தது. பெந்தைக்கோஸ்து நாளிலே யூதர்களை 3000 5000 எண்ணுக்கடங்காதவர்களா ரட்சித்தது. சமாரியாவிலே தேவனுடைய நாமம் புகழப்பட்டது. ஜோப்பா பட்டணத்திலே பேதுரு மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமப்பட்டது. சீப்புரு தீவார் தேவனை அறிந்து கொள்வதற்கு அங்கே அது ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷம் மகிமைப்பட்டது. கொர்னேலிய வீட்டாரால் தேவன் மகிமைப்பட்டார். அங்கே பேதுரு போய் ஞானஸ்நானம் கொடுத்தார். கலாத்தியா, ஆசியா மைனர், மக்கதோனியா, அகாய ஆகிய இடங்களில் உள்ள தேசத்தார் அப்போஸ்தலர் சிதறடிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஊடாக அங்கே தேவனை மகிமைப்படுத்தி ரட்சிப்புக்குள் வந்தார்கள். எபேசு அகாய நாடுகளிலும் அப்பல்லோ மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் தேவனை அறிந்தார்கள். ரோமிலும் பவுல் ஊடாக அதிகாரிகளில் இருந்து மக்கள் தேவனை அறிந்தார்கள். இதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான புகழ்ச்சி. பவுல், அப்போஸ்தலர்கள் எல்லோருமே தற்புகழ்ச்சியை நாடாதபடி தேவனை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊடாக ஐரோப்பா முழுவதுக்கும், கிழக்கு அதாவது ஆசியா, அதாவது மைனர் ஆசியா என்று சொல்லப்படத்தக்க அந்த இடங்களிலும் புகழ்ச்சி ஏற்பட்டது. மாத்திரமல்ல, இதே அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய தோமா ஆசிய கண்டமாகிய சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினால் முதலாவது நூற்றாண்டிலே உலகத்தின் பல பாகங்கள் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் மகிமையின் அறிவொளியை பெறக்கூடியதாக இருந்தது. இந்த புகழ்ச்சி தான் தேவன் மகிமைப்படுகிற புகழ்ச்சியாக இருக்கும். பிசாசு நம்மை புகழப்படும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்களும் உங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று எதிர்பாராதீர்கள். அல்லது நீங்களே உங்களை புகழ்ந்து விடாதீர்கள். இவை எல்லாம் கண்ணியாக இருக்கும். ஆனால் கர்த்தரால் புகழப்படுகிறவளே பாக்கியவதி, அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த நீதிமொழிகளிலே 32:31 பார்க்கிறோம். சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, அழகும் வீண், கத்தருக்கு பயப்படுற சிறியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கிடவது. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டோ, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டோ, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேம்பட்டவள் என்று சொல்லத்தக்கதாய். கணவனால், பிள்ளைகளால், சமுதாயத்தால், கர்த்தராலும் புகழப்படத்தக்க அளவுக்கு நம்முடைய நடத்தை ஆவிக்கேற்ற நடத்தையாக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் மகிமைப்பட்டால் உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இவ்வளவு காலம் செய்த தவறுகளில் அவர்கள் நின்று கத்தாவே வீழ்ந்து போய்விடாதபடி, அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் போல் மாறிவிடாதபடிக்கே ஆண்டவரே சேர்த்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரே தேவ பரிசுத்த சந்ததியாக இருக்கத்தக்கதா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் இந்த பிள்ளைகளோடாய் மகிமைப்பட வேண்டும். அந்த மகிமையினோடாய் உம்மால் இவர்கள் புகழப்படத்தக்கவர்களாகவும் உலகத்தால் புகழப்படத்தக்கவர்களாகவும் மாற உம்முடைய கிருபை செய்யும். அப்படி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளேஸ் யூ ஆல். நீங்கள் புகழ்ச்சியை நாட வேண்டாம், ஆனால் புகழ்ச்சி உங்களை தேடி வரும். எப்பொழுது ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்யுங்கள். காட் பிளேஸ் யூ ஆல். அடுத்த வாரம் சந்திக்கலாம். காட் பிளேஸ் யூ ஆல்.